கனா. ஃபஸ்ட்டு கனாவை வந்து தமிழகம் முழுக்க நம்முடைய மக்கள் அங்கீகரித்ததுக்கு பெரிய நன்றி. உங்களுடைய அங்கீகாரம் இப்போ இந்த படத்தை வந்து சைனா வரைக்கும் கொண்டு போயிருக்கு. சைனாவில் ரிலீஸ் ஆகிற ரெண்டாவது தமிழ் திரைப்படம் கனா தான். முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட 2.0 ரிலீஸ் ஆச்சு, அடுத்து கனா. ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் சைனாவில் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னா, அவங்க மொழி இல்லாமல், சீன மொழி இல்லாமல் மற்ற மொழி திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் ஆகணும்னு அங்கே ஒரு ரூல் இருக்குது. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ அதனால் அதில் கனா செலக்ட் ஆகிருக்குன்றதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக இருக்குது. எங்கள் படம் கனா சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பெரிய விஷயம் வந்து சைனாவில் வந்து ரிலீஸ் ஆகிறது தான். ஆனால் இந்த படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால இந்த படம் சைனாலேயும் சைனா மொழியில் டப் பண்ணப்பட்டு அங்கேயே ரிலீஸ் பண்ணப்படணும், அங்கேயும் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு பார்த்தினேன். என்னோடய ஆசை என்னென்னா, இது தங்கல் மாதிரி சைனாலேயும் சூப்பர் ஆகணும். அந்த என்னுடைய கனா இப்போ நனவாயிருச்சு, என்னுடைய கனவு நனவாயிருச்சு. கனா திரைப்படம் 3 வருஷம் கழித்து சைனாவில் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. கனா வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சைனாவில் ரிலீஸ் ஆக போகிறேன். உண்மையில் ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஷூட் பண்ணும்போது நினச்சே பார்க்கல கனா வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. அதுக்கு எவ்வளோ தேங்க் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்திகேயன் அண்ட் கலை பிரதர். கனாவோட கிராண்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் அதை சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் 2019 அதோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் வெரி 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 ஹாப்பி ஃபார் இட். அண்ட் அந்த லாங்குவேஜில் அவங்க எப்படி இருக்கோ, அந்த டைலாக்ஸ்லாம் எப்படி பேசியிருப்பாங்க, அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. கனாக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அதே மாதிரி சைனீஸ் ஆடியன்ஸும் வந்து இதை ரொம்ப பெருசாக வரவேற்பாங்கன்னு நம்புகிறோம். அருண்ராஜா ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும், அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கனா. அதுக்காக மட்டுமே நண்பர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய கனவை ஒரு திரைப்படமாக எடுத்தோம். அந்த திரைப்படத்துக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் சைனாவில் ரிலீஸ் ஆகிறது. வேறு நேஷனில் இருக்கவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இந்த படத்துக்கு கனெக்ட் ஆக போகுது, அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப வெயிட் பண்ணுறோம். எங்கள் சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே நடந்த ப்ரிவியூ ஷோக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வெரி ஹாப்பி அபவுட். ஸோ அதை ரிவ்யூஸ் பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது பார்க்கறது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது அங்கே பார்க்குறதுல. ஸோ கண்டிப்பாக கனா வில் டூ அ குட் ஜாப் இன்டர்நேஷ்னலி ஆல்சோ. என்டையர் டீமுக்கு கன்கிராச்சுலேட் பண்ணுற இந்த மொமெண்ட். சைனாலையும் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சைனாவில். இந்தியன் கேர்ள் அப்படிங்கிற பேர் தான் ரிலீஸ் ஆகுது. சைனாவில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போதுன்னு தெரிஞ்சிக்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். அங்கேயும் பிடிக்கும்னு நம்புகிறேன்.